தமிழ்நாட்டில் முழு வேலை நிறுத்தம் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கடைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம், தமிழ்நாட்டின் அரசாங்கம் இலங்கை பிரச்சினையிலே இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு பஸ்களை இயக்குவது கண்டிக்கத்தக்கது என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் இந்த அரசுக்கு எதிராக அல்ல, இலங்கை மக்களை பாதுகாக்க வேண்டிய போராட்டம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இலங்கை மக்களுக்கு விரோதமாக திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றிருக்கிற ட்ரெசோ அமைப்பை சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பஸ் போக்குவரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் காவல்துறையின் உதவியோடு சில கைக்கூலிகளால் இயக்கப்படுகிறது தவிர, பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்கள், பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இதுவே இலங்கை மக்களுக்கு டெசோ விடுத்த அழைப்பை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கண்டிக்கிற வகையில், இலங்கை அதிபரை கண்டிக்கிற வகையில், டெசோ அறிவித்திருக்கிற அந்த கடையடைப்பு பொதுவேலை நிறுத்தத்தை வலியுறுத்துகிற வகையில், போக்குவரத்தை போலீசார் உதவியோடு நடத்திக் கொண்டிருப்பதை கண்டிக்கிற வகையிலே நாங்கள் சாலை மறியல் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த மறியலில் ஈடுபட்ட எங்களை எல்லாம் காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஆகவே இதற்கு தலைவர் கலைஞர் மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இலங்கை தமிழர்களை எந்த வகையிலே பாதுகாக்க வேண்டுமோ அந்த வகையிலே அவர் பாதுகாப்பார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கேன், அப்படியே வச்சுக்கோ, நான் பேசுறேன், அப்படியே பேசிட்டு இருக்கேன். கரெக்டா இருக்கு, அவர் வடியில இருக்கு, அது முடிச்சா எனக்கு பிரேம் வச்சு பாரு.